வெல்கம். நமக்கு இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து அரே அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் வந்துட்டு இந்த அரேயினுடைய பர்பஸ் என்ன, எதுக்காக நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கிறத ஒரு ப்ரோக்ராம் மூலியமாகவும் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதில் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லைனில் ஒரு ஃபைவ் வேரியபிள்ஸ் வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஏலேருந்து இ வரைக்கும் ஒரு ஃபைவ் வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு வேரியபிள்லையுமே டேட்டா வாங்கியிருக்கேன். ஸ்கேன் ஆஃப் யூஸ் பண்ணி ஃபைவ் டேட்டாஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு பிரிண்ட் ஆஃப் கொடுத்துக்கலாம். சென்டர் வேல்யூஸ்ன்னு நான் கொடுக்குறேன். ஸோ இதில் ஃபைவ் டேட்டா வாங்கியிருக்கேன், ஏபிசிடிஇ அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவுக்குமே ஸ்கேன் ஆஃப் கொடுத்து ஒரு ஃபைவ் டேட்டா வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேட்டாவையுமே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் ஆஃப்னு கொடுத்து ஏபிசிடிஇயில் இருக்கிற டேட்டாவை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இதுதான் அந்த ப்ரோக்ராமில் இருக்குது. இது எப்படின்னு ரன் பண்ணி நம்ம பார்த்துடலாம். இப்போ ரன் பண்ணுறேன். சென்டர் வேல்யூஸ்ன்னு கேட்குது, நான் வேல்யூ கொடுக்குறேன். ஃபைவ் வேல்யூஸ் நான் கொடுத்துருக்கேன், இந்த ஃபைவ் வேல்யூஸையும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஸோ இங்கே அரேவை வந்து நம்ம எப்படி இன்கார்பரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அரே அப்படின்னா என்னென்னா, அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னா, பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரில் டேட்டாவை மெமரியில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து நிறைய இருக்குது. அரே இருக்குது, ஸ்டாக் இருக்குது, க்யூ இருக்குது, லிங்க் லிஸ்ட் இருக்குது, ஸோ ட்ரீ இருக்குது, ஹீப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அரேங்கிறது ஒன் ஆஃப் த டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ அரேங்கிறதுக்கான டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப் டேட்டாவை வந்து நம்ம அதில் ஸ்டோர் பண்ண முடியும். அதை தான் நம்ம அரேன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஏபிசிடின்னு கொடுத்துருக்கீங்க. ஃபைவ் டேட்டான போது இந்த ப்ரோக்ராமில் வந்து ஃபைவ் டேட்டா நம்ம ஈஸியாக கொடுத்துட்டோம். அஞ்சு ஸ்கேன் அப் கொடுத்துட்டீங்க, அஞ்சு பிரிண்ட் ஆஃப் கொடுத்துட்டு நம்ம அந்த டேட்டா வாங்கிட்டோம். இதுவே வந்து ஒரு லேக்ஸ் கணக்கில் அந்த மாதிரி டேட்டா இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த லேக்ஸ் கணக்கில் வேரியபிள் கிரியேட் பண்ணணும். அது இல்லாமல் இந்த டேட்டாப்பை எப்படி ஸ்டோர் ஆகும் மெமரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வேரியபிளும் அடுத்தடுத்து நமக்கு ஸ்டோர் ஆகாது. அது வந்து ரேண்டமாக நமக்கு எங்கேயாவது அந்த இடத்துல வந்து போய் அலோகேட் ஆகும். ஏபிசிடிங்கிறது கண்டினியூஸாக உங்களோட அட்ரஸில் இருக்காது. ஸோ அப்போ ஏ ஒரு இடத்துல இருக்கும், பி வந்து அதுக்கு அடுத்த அட்ரஸில் இருக்காது, வேறு எங்கேயாவது ரேண்டமாக ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டேட்டாஸ் கொடுக்கும்போது பிரச்சனை இல்லை. தௌசண்ட் லேக்ஸ் கணக்கில் டேட்டா கொடுக்கும்போது டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃபைனலாக அதுக்கப்புறம் அதுக்கு இடையில இருக்கிற சர்ச்சிங் ப்ராசஸோ அதுலேருந்து டேட்டாவை ரெட்ரீவல் பண்ணுறதுக்கோ எடுக்கிற டைம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதை ஓவர்கம் பண்ண தான் நமக்கு வந்து இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தாங்க. ஸோ ஓகே, அரேயில் வந்து நம்ம எப்படி இதை ஸ்டோர் ஆகும், இல்லை எப்படி நம்ம டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம், எப்படி ரெட்ரீவல் பண்ண போகிறோம், எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படிங்கிறத அந்த ப்ரோக்ராமில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நான் இதை வந்து நான் கமெண்ட் லைனில் போட்டுறேன். ஓகே, ஸோ இது மல்டிலைன் கமெண்ட் போட்டோம், இந்த டேட்டா வந்து ஹைட் ஆயிடுச்சு. இப்போ இப்போ இந்த ஏபிசிடிக்கு பதிலாக நான் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, அரேவை எப்படி டிக்ளேர் பண்ணுவீங்க அப்படின்னா, அரேங்கிறதுக்கு ஒரே ஒரு வேரியபிளில் நம்ம வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். அதில் நீங்கள் என்ன நம்பர்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோ ஸ்பேசஸ் வந்து அலோகேட் ஆகும். இப்போ ஏ ஆஃப் ஃபைவ் அப்படின்னா இதில் வந்து ஃபைவ் ஸ்பேசஸ் கண்டினியூஸாக அலோகேட் ஆகும். ஒவ்வொரு ஸ்பேஸுமே வந்து டூ டூ பைட்ஸ் ஆஃப் மெமரி, இஃப் இட் இஸ் அ 32 பிட் ப்ராசஸர் அப்படின்னா. நம்ம இன்டிஜன் கொடுத்துருக்கறனால இது ஃபைவ் ஸ்பேசஸ் கண்டினியூஸாக அலோகேட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதில் எப்படி நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நார்மலாக ஒவ்வொரு டேட்டாவும் எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஏ க ஏன்ற நேமில் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் வந்து இண்டெக்ஸ் வந்து ஏ ஆஃப் ஜீரோ அப்படின்னு இருக்கும். ஸோ ஏ ஆஃப் ஜீரோ அப்படின்னு சொல்லி இருக்கும். செகண்ட் வந்து ஏ ஆஃப் ஒன்னு இருக்கும். ஸோ நான் டேட்டா வந்து அசைன் பண்ண போகிறேன். ஏ ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு கொடுக்குறேன். ஏ ஆஃப் டூ, சாரி, ஏ ஆஃப் ஒன் ஈக்குவல் டு ஃபைவ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நம்ம டேரெக்டாக அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து ஜீரோலேருந்து ஃபோர் வரைக்கும் நமக்கு அசைன் ஆகிருக்கும். ஸோ இது எப்படி நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிண்ட் ஆஃப் கொடுக்கும்போது நார்மலாக பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் டி ஏ ஆஃப் ஜீரோ அப்படின்னு நம்ம கொடுத்து இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம்.
a of 1. So, na space 5 spaces allocate pannirukken, ana store pannirukken vandu rendu rendu data mattum da na store pannirukken. Direct assign pannirukken. Idhula edhu na input vaangala, direct assign pannirukken. So, idha namma vandu print panni paakalam. 1 5 nu print aayirukku. Continuous ah print aayirukku. Namakku vandu indha edathula slash n kuduthom appadina adut kile kile print aagum. Okay. So, இந்த மாதிரி நம்ம அதுல வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணி நம்ம அதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தாச்சு. ஓகே, இப்போ இது ஸ்கேன் ஆஃப்ல வாங்குறதுனா நம்ம எப்படி வாங்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்கணும்? ஸ்கேன் ஆஃப்ல வந்து இந்த இடத்துல நமக்கு a ஆஃப் 0 அப்படின்னு கொடுக்கணும். a ஆஃப் 0. அதே மாதிரி இங்க a ஆஃப் 1. A of 2. So, நம்ம இங்க வந்து 5 டேட்டாஸ் வாங்குறோம். ஓகே. 5 டேட்டாஸ் வாங்கியாச்சு. இந்த 5 ஐயும் நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரிண்ட் பண்ணி பார்க்காம கூட நம்ம விட்டுறலாம். ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, இதை நம்ம வாங்க மட்டும் செஞ்சுருக்கோம். அந்த டேட்டா இதை நீங்கள் அதை என்ன பண்ணிடலாம், அசைன் பண்ணதை நம்ம ஹைட் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே அசைன் பண்ணியிருக்கோம், ஆனால் நம்ம இங்கே வந்து ஸ்கேன் ஆஃப்ல இன்புட்டாக வாங்கியிருக்கோம். சென்டர் வேல்யூஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து 5 ஸ்கேன் ஆஃப் கொடுத்து நம்ம டேட்டா வாங்கியிருக்கோம். நம்மகிட்ட டேட்டா வாங்கும், ஆனால் பிரிண்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிண்ட் பண்ணலை நம்ம. ஸோ அதனால் இந்த வாங்க மட்டும் தான் செய்யும், நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். A of 1, A of 2, okay. So, இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்லாஷ் என் கொடுத்துடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 5 டேட்டா வாங்கியிருக்கோம், ஸ்கேன் ஆஃப் கொடுத்து வாங்கியிருக்கோம். அந்த 5 டேட்டாவையும் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அரையில் ஸ்டோர் பண்ணி அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ நம்ம வேல்யூஸ் கேட்குது நம்மகிட்ட. ஸோ அந்த 5 டேட்டாவையும் நமக்கு திருப்பி பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ ஓகே, இதை வந்து நம்ம எப்படி இதே மாதிரி ஒரு 5 டேட்டா வாங்குறது. ஓகே, சப்போஸ் நான் வந்து ஒரு 100 டேட்டா வாங்குறேன் அப்படின்னா இத்தனை லைன் நம்ம ப்ரோக்ராம் 100 லைன்ஸ் எழுதணும். ஸோ அப்போ இதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து டேட்டா வாங்கவும் செய்யலாம், அதை பிரிண்ட் பண்ணவும் செய்யலாம். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் இதுலேருந்தே சேஞ்சஸ் பண்ணுறேன். ஃபார் ஐ ஈக்குவல் டு 0, ஃபார் லூப் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆல்ரெடி வந்து உங்களுக்கு முன்னாடி சொன்ன வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஐ லெஸ் தென் 5, ஐ ப்ளஸ் ப்ளஸ், ஓகே. இந்த ஒரு லைன் மட்டும் நம்ம வச்சுக்கலாம், அது மற்றதெல்லாம் தேவையில்லை. ஸோ இந்த ஒரே ஒரு லைன் மட்டும் நமக்கு போதும், ஏன்னா ஒரே ஒரு லைன் இருக்கிறப்போ நம்ம கர்லி பிரேஸ் தேவையில்லை, கர்லி பிரேஸ் நம்ம போட மாட்டோம் ஃபார் லூப்பில். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபார் லூப்பில் போட்டிருக்கோம் ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தேன் 5, ஐ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்கோம். என்னன்னா இந்த லூப் வந்து நமக்கு எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகணுமோ அதை வந்து நம்ம கண்டிஷனில் கொடுத்துருக்கோம்.
இங்கே ஸ்கேன்எஃப்ல பார்த்தீங்கன்னா ஆம்பர்சன் ஏ ஆஃப் ஜீரோக்கு பதிலாக நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து அது ஜீரோவாக இருக்கணும், செகண்ட் டைம் வந்து நமக்கு அது வந்து ஒன்னாக இருக்கணும், அது மாதிரி ஃபோர் வரைக்கும் வரணும். ஸோ இங்கே ஃபார் லூப்பை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம் ஜீரோவாக இருக்கும். ஸோ இங்கே கண்டிஷன் ஐ லெஸ் தென் ஃபைவ் கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு இங்கே வரும்போது ஸ்கேன்எஃப்னா நம்மகிட்ட இன்புட் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணோம். இங்கே ஏ ஆஃப் என்னன்னு பார்ப்போம், ஐயோட வேல்யூ ஜீரோ. ஸோ அப்போ ஏ ஆஃப் ஜீரோ அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட் ஏயோட ஃபஸ்ட் பிளேஸுக்கு டேட்டா வாங்கும், டேட்டா வாங்கிட்டு போய் ஸ்டோர் பண்ணிடும். ஓகே, அதுக்கப்புறம் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும், ஐ ஒன் ஆகும், ஒன் லெஸ் தென் ஃபைவ் கண்டிஷன் ட்ரூ. திரும்ப வரும்போது ஐயோட வேல்யூ ஒன் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ ஏ ஆஃப் ஒன்னுக்கு டேட்டா வாங்கும். அதுக்கடுத்தது ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும், ஏ ஆஃப் டூக்கு டேட்டா வாங்கும், ஏ ஆஃப் த்ரீக்கு வாங்கும், ஏ ஆஃப் ஃபோருக்கு வாங்கிடும். ஃபைவ்னு இன்க்ரிமெண்ட் ஆகி இங்கே வரல, ஃபைவ் லெஸ் தென் ஃபைவ் கண்டிஷன் ஃபால்ஸ்னு வெளியில் வந்துடும். ஸோ ஃபைவ் டேட்டாவும் நமக்கு இங்கே இந்த ஒரே லைனில் வந்து வாங்கி முடிச்சிடும். இப்போ சப்போஸ் ஹண்ட்ரட் நீங்கள் ஐ லெஸ் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் டைம்ஸ் நம்மகிட்ட டேட்டா வாங்கும். ஸோ இப்போ இதை ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம ஃபைவ் டைம்ஸ் வாங்கியாச்சு, ஃபைவ் டைம்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு இதே ஸ்டெப் தான், ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த டேட்டா வந்து எத்தனை தடவை நமக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஃபைவ் டைம்ஸ் அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வரணும் நமக்கு. அதனால நமக்கு இது வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸ்கேன் ஆஃப் வாங்கும்போது எப்படி நீங்கள் டேட்டா வாங்கும்போது எப்படி ஃபார் லூப் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்கும் ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். ஸோ நாங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணுறேன், பிரிண்ட் ஆஃப் ஆம்பர்சன் எடுத்தாச்சு. ஓகே, இது வந்து நமக்கு கண்டினியூஸாக பிரிண்ட் ஆக போகுது. ஸோ ஸ்லாஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து பிரிண்ட் ஆகும். ஸோ ரெண்டே லைனில் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ஃபார் லூப்பில் வந்து யூஸ் பண்ணதுனால அரே ப்ரோக்ராம் வந்து ரெண்டே லைனில் நம்ம முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஃபைவ் டைம்ஸ் இங்கே டேட்டா வாங்கும், ஃபைவ் டைம்ஸ் வந்து அது பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ வாங்கினதுக்கப்புறம் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம்னா நமக்கு ஆன்சருக்கு முன்னாடி அது வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால் நம்ம இங்கே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறோம், ஆன்சர்னு கொடுக்குறேன். ஸோ நம்ம செக் பண்ணலாம், இங்கே ஐ வந்து நம்ம டிக்ளேர் பண்ணல. ஸோ ஐயை டிக்ளேர் பண்ணிடுவோம், ஐன்ற வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணலை. ஸோ வேல்யூஸ் கேட்குது, ஓகே, அந்த ஃபைவ் டேட்டாவும் வாங்கிருச்சு, ஃபைவ் டேட்டாவையும் பிரிண்ட் பண்ணி பார்த்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம அரேவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக டேட்டா வாங்கி நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.